ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்றைக்கி என்னமோ தெரியல, அந்த டேயே வந்து ஒரு பச்சை பசேல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பிளான்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்டோர் கார்டனுக்கும் சரி அவுட்டோர் கார்டனுக்கும் தேவையான செடி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் அவ்வளோவா இல்லை. கார்டன் செட் பண்ணுறன்னா தான் வந்து இந்தந்த செடி இந்தந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி ஒரு சிலது வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஒரு சில செடி வேணும் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வாழை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னோடய ஃப்ரெண்டு இந்த செடி நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் இன்டோரில் வைக்கிறதுக்கு, அதனால அதுவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது வந்து கல்வாழையிலே இன்னொரு வெரைட்டி அப்படின்னாங்க. ஒரு ஒரு செடியோட நேம் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக போடுறேன். ஏன்னா ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணதுக்கப்புறமா இந்தந்த செடியோட நேம் சொன்னால் அது உங்களுக்கு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். எனக்குமே இந்த செடியெலாம் பார்த்தோடனே ரொம்ப ஆசாசையாக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் கார்டன் செட் பண்ணுறோம் வீட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ரெண்டல் ஹவுஸ் தான். அப்படிங்கிறனால அந்த ஆசை எதுவுமே நிறைவேறலை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த பூக்கள் எல்லாம் பார்த்தோடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது மார்னிங் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். மார்னிங் மறுபடியும் கார்டன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் செட் பண்ணுறதுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் மெக்சிகன் புல் அப்படின்னு சொல்கிறாங்க, மெக்சிகன் கிராஸ்ன்னு சொன்னாங்க, அது போடுறதுக்காக வச்சுருக்காங்க. இன்டோரில் பாருங்கள் அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது இந்த இந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் அடியில் மண்ணு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால தொட்டியோடு எந்த செடியும் வைக்க போகிறது கிடையாது, மண்ணில் தான் வைக்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இனிமே தான் அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா கல் நடந்து போகிற மாதிரி கல் அதெல்லாம் வர வேண்டியிருக்குது. ஒரு ரெண்டு நாளில் அதுவும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்படிங்கிறனால எதுவுமே ப்ராப்பராக பண்ணவே முடியல. அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே, மத்தியானம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அப்படிங்கிறனால ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக கூப்பிட்டே இருந்தாங்க. அதனால் மத்தியானம் சமையல் இது செய்யவே முடியல, கேன்சல் ஆயிடுச்சு. சிம்பிளாக அன்றைக்கி ஒரு லஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி ஈவினிங்க்கு மேலே நாட்டுக்கோழி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் நல்ல மழை. அந்த மழை தண்ணி பார்த்திங்கன்னா இண்டோர் கார்டன்லேயும் விழுந்துச்சு. மேலே நாங்கள் கிளாஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைடில் கேப் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த வழியாக மழை தண்ணி உள்ளே விழுந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, பட் கேமராவில் அது கேப்சர் ஆகலை அந்த மழை விழுகிறது. நல்ல மழை அப்படிங்கிறனால கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரியில் தான் லைட்டெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ ஹாஃபுக்கு அதனால தான் லைட்டர் யூஸ் பண்ண, இல்லைன்னா அது செல்ஃபாகவே நம்ம ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்தந்த வேலையும் பார்த்துட்டு அப்படியே சமையலும் லேட் ஆயிடுச்சு. மித்தவன் வந்து ரெடியாக நின்றுட்டுருக்கான், ஏன்டா அம்மா பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. மித்தவாக்கும் சரி பிரதீக்கும் சரி பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சரி ஓகே நாட்டுக்கோழி பிரியாணியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடகடன் குயிக்காக அது பண்ணியாச்சு. கொஞ்சம் சிக்கன் மட்டும் அதிகமாக குக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நைட் டைம் வந்து மோஸ்ட்லி பிரியாணி பண்ண மாட்டேன், இருந்தாலும் பசங்க கேட்டாங்க அப்படிங்கிறனால அன்னைக்கு பண்ணேன். அதுவும் அந்த மழையோட சுட சுட பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் எனக்கு மதியானமே பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த கஸ்டமைஸ் பண்ண நைட் ட்ரெஸ்லாம் வந்திருந்தது. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ் தான், கஃப் கம்ஃபி குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் தான். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக வச்சுருப்பாங்க. ஃபேப்ரிக் டிசைன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லலாம். இப்போ வந்து ஷர்ட் ஒரு சைஸு, பேண்ட் ஒரு சைஸ், அந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்போ, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்கனால இதில் வந்து ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னும் ரெண்டு நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரெண்டும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாடல் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாடல்ஸில் அவங்க பேஜில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்கும் அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. காம்போ மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கிட் மாம் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி போடுறதா இருந்தாலும் அப்படி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ ரொம்ப ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட் ட்ரெஸ் எனக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் இடையில நான் வந்து ஷாப்பில் வாங்குறது அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை, அதனால் நான் வாங்குறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்ககிட்ட வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நைட் ட்ரெஸ் மேலே திருப்பி ஒரு ஆசை வந்திருக்கு. இதிலே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ஹாஃப் ஸ்லீவ் வச்ச மாதிரி ரெண்டு நைட் ட்ரெஸ் அப்படின்ட்டு. இது ஒரு லைட் பிங்க் கலர், ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அவங்கக்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கூட வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல்
டாப்ஸும் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஹக்கோபா ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்னது, இது வந்து ஹக்கோபா ஃபேப்ரிக். இதே மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ஸு, கலம்கரி ஃபேப்ரிக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. டாப், குர்த்தி அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தா போதும். இந்த கஃப் கம்ஃபி குயின் அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து விலாக் கண்டினியூ ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு புட்டும் கடலைக்கறியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கடலை அப்படின்னா அதாவது கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லையா, அதுதான் முதல் நாள் நைட்டே இதை ஊற வச்சுருந்தேன். இப்போ இது வந்து உப்பு போட்டு வெந்துட்டுருக்கு, நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் தான் குழம்பு பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம மசாலா அரைச்சி பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன். இனி கடாயில் நம்ம மசாலா வறுக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீரகம், மிளகு, மல்லி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டிருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம். துருவின தேங்காய் ஒரு 1/2 கப், இல்லைன்னா உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கருவேப்பிலை. இது ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு சூடாகணும் அவ்வளோதான். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 2-3 வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு வாசனை வரும், அதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு வறுத்து ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து தேங்காயை வறுத்து பண்ணணுமா, கொலஸ்ட்ரால் இருக்கும்ல அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தேங்காயை பச்சையாக கூட அரைச்சிக்கலாம். என்ன இருந்தாலும் அது குழம்புல வேகும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற எண்ணெய் சத்து விடத்தான் செய்யும். ரொம்ப ரேராக இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம், அடிக்கடி சாப்பிட்ணுங்கிறது இல்லை. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நார்மல் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வறுத்து ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு, அதை ஆற விட்டு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் புட்டுக்கு இன்றைக்கி கம்பு புட்டு தான் செய்ய போகிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் மாவு தான், இங்கே கம்பு புட்டு மாவு நல்லா கிடைக்கும். அந்த மாவை எடுத்துகிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் இதுக்கு சுடுதண்ணியெல்லாம் விடலை, நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். நல்லா கையில் ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம புட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கம்பு புட்டு, அதுக்கப்புறம் ராகி புட்டு இதெல்லாம் ட்ரை பண்ண நினச்சா அந்த இன்ஸ்டன்ட் மாவு வாங்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரிஜினல் ராகி மாவு இருக்கும், இல்லைன்னா பியோர் கம்பு மாவு இருக்கும் பாருங்கள், அதை வாங்கிட்டு அது கூட அரிசி மாவு சேர்த்து இப்படி பிசைஞ்சும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கம்பு மாவு நான் பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி கையில் பிடிச்சா இப்படி பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம புட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் என்ன வெந்துட்டுருக்கு அப்படின்னா பலாக்கொட்டை தான். முத நாள் பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து கசின் பலாப்பழம் கொண்டு வந்திருந்தான், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இனி குழம்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கணும். கடுகு இல்லை அப்படிங்கிறனால நான் போடல. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி அதுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம், 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புளி விட போகிறது கிடையாது. தக்காளி உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 1 தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் புட்டு வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தக்காளி வதங்கினதுமே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது நான் பலாக்கொட்டை வேக வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் இது கூட தான் சேர்த்துக்க போகிறேன். இது இப்போ நல்லா வெந்துருச்சு, தோல் எல்லாமே உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்ப சூப்பராக வைப்பாங்க, புளிக்குழம்பு மாதிரியே தான் வைப்பாங்க.
எல்லா குழம்பும் நல்லா இருக்கும். பட் இந்த சுண்டக்காய் குழம்பு, பலாக்கொடை குழம்புலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக செய்வாங்க. பாங்க, இது கூடவே சுண்டல், அதாவது கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஒரு பேட்சாக வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இனி இந்த பலாக்கொட்டையில தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை ஒன்னா ரெண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இது வெந்தது தான், ஸோ அந்த குழம்போட சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிச்சுது அப்படின்னா ஓகே தான். நல்லா இது ஒரு மூடி போட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் விடும், அந்த அளவுக்கு வந்தால் போதும், ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இனி சாப்பிட வேண்டியதுதான். இது சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு ரொம்ப ஃபுல்லாயிரும். எனக்குலாம் அந்த ஒரு கஷ்ணம் சாப்பிட்டா கூட அப்படியே வயிறு ஃபுல்லாயிரும், அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தேன் அப்படிங்கிறனால அது வந்து லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சாதத்துக்கும் அது நல்லாயிருக்கும், அது கூட சைட் டிஷ்ஷாக எக் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சாதம் மட்டும் வைக்க வேண்டியிருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கலாம் கிச்சன் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் இந்த ஹாப் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஏன் ரெண்டு ஹாப் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டு ஹாப் வச்சதுக்கு ரீசன் என்னென்னா, ஐலாண்டில் வச்ச ஹாப் வந்து மெயினாக வீடியோ பர்பஸ்க்காக தான், ஏன்னா அந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த இடத்துல ஹாப் போட்டது. இந்த ஐலாண்டில் போட்டிருக்க ஹாப் மட்டும் வித் இண்டக்ஷன் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இது வந்து கிச்சன் பண்ணாங்க இல்லையா, அந்த பிராண்டோடது தான். இன்னொரு ஹாப் பார்த்தீங்கன்னா பாஷ் பிராண்டோடது. ஸோ ரெண்டுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போகிறோமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த அந்த ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் சும்மா அப்படியே ஒரு மல்டிபர்பஸ் க்ளீனர் ஸ்ப்ரே பண்ணிட்டோ இல்லைனா அந்த டிஷ் வாஷ் லிக்யூட் இருக்கு இல்லையா அதை வச்சு தேய்ச்சிட்டு ஜஸ்ட் சும்மா தொடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது அப்படி இல்லை, நம்ம க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சால்ட் வாட்டராக இருந்தது அப்படின்னா அப்படியே திட்டு திட்டாக தெரியுது. அதனால் ஒரு 2-3 டைம் நல்ல தண்ணி வச்சு துடைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் லாஸ்ட்டாக ட்ரை டவல் வச்சும் துடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லை, அதாவது ஹாப் மட்டும் நான் சொல்லலை, கவுண்டர் டாப்பும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நாங்கள் வந்து குவாட்ஸ் தான் போட்டிருக்கோம். குவாட்ஸ் கொஞ்சம் வந்து நமக்கு இப்போ மஞ்சள் தண்ணி தெரிச்சாலோ இல்லை ஏதாவது நம்ம அந்த சூடாக தெரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடனே க்ளீன் பண்ணிடணும், விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டெயின் ஆகுது. அதுவுமே போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது, எதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இல்லையா. கிரானைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி, சூடாக எதாக இருந்தாலும் வைக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் இப்போ நமக்கு ஒயிட்டு தான் வேணும் அப்படின்னா நானோ ஒயிட் மாதிரி கூட போகலாம். எங்களுக்கு வந்து குவாட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால சரி ஓகே போடலாம் அப்படின்னு நினச்சது. பட் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். ஓவரால் லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். குவாட்ஸ்லேயே ஹை குவாலிட்டி குவாட்ஸும் கூட இருக்குது, அது போகிறதுனாலும் போகலாம். பட் நமக்கு அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, அதனால தான் நான் அது எடுக்கலை. இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ தோணுது அது எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது பர்ஃபெக்டாக பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கவுண்டர் டாப்பில் இந்த ஹாப் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பாஷ் பிராண்டு தான், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது 5 பர்னர் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். 5 பர்னர் இருக்கிறது தேவைப்படுமா அப்படின்னு கூட ஃபஸ்ட்டு தோணுச்சு, ஏன்னா இவ்வளோ இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு அதாவது அங்கே வச்சிருந்த ஹாப்ல, பாஷ் ஷோரூமில் வச்சிருந்த ஹாப்லேயே இது மட்டும்தான் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது. ஃப்ளேம்லாம் செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவரால் இந்த ஹாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வேலைகள் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான், லஞ்ச் வேலையும் முடிச்சிட்டேன். ஓகே, இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.